இந்தியா உறவில் விரிசல் விழுந்துள்ள நிலையில் சீன பொருட்களை நாம் முற்றிலும் புறக்கணிப்பது என்பது சாத்தியமா? இது நடைமுறைக்கு ஒத்துவருமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவும் சந்தேகமாகவும் எழுந்திருக்கிறது. நம் வீரர்களின் கொடூர மரணம் இனி யாருமே சீன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஆவேச முடிவை எடுக்க வைத்துள்ளது. நாட்டுப்பற்றுடன் இந்த முடிவை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துள்ளோமே தவிர இது நடைமுறையில் சாத்தியமாக கூடியதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், சாதாரணமாக நம்மில் முக்கால்வாசி பேர் உபயோகப்படுத்தும் செல்போன் சீன தொழில்நுட்பத்தில் தயாரானதுதான். அந்த செல்போனின் முக்கிய அப்ளிகேஷன் டிக்டாக்கும் அதே சீனாவுடையதுதான். நம் வீடுகளில் உபயோகிக்கும் முக்கால்வாசி பொருட்கள் சீனாவின் கைவண்ணம்தான். தலைவலி மாத்திரை முதல் குழந்தைகள் விளையாடும் பொம்மை வரை, ஏன் கொசு அடிக்கும் பேட் வரைக்கும் சீனாவின் முகம் அப்பட்டமாக பளிச்சிடுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் உறவில் விரிசல் வரும் என்று நமக்கு ஆருடம் தெரியாது. எல்லை பிரச்சனை அன்றிலிருந்தே இழுத்து வந்தாலும் சீன பொருட்களின் மீதான மோகம் குறையாமல் இருந்து வந்தது. கடந்த வருடம்தான் சீன பொருட்களை உபயோகிக்க கூடாது என்று ஒரு எண்ணமே நமக்கு அதிகமாக வரத் தொடங்கியது. அப்போதும் முழுமையாக புறக்கணிக்க இயலவில்லை. சீனாவை புறக்கணிப்பது என்பது அவ்வளவு எளிது கிடையாது. ஏனென்றால் நம்ம ஊர் சந்தை மொத்தமாக சீன கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. சுயசார்பு பொருளாதாரம் என்பது நம்மிடம் இல்லை. கச்சா எண்ணெயை நாம் அதிகமாக இறக்குமதி செய்வதே சீனாவிடமிருந்துதான். சீனாவை பொறுத்தவரை தெளிவாக உள்ளது, உள்ளூரில் உற்பத்தி, வெளிநாடுகளில் விற்பனை என்ற சந்தையை விரிவுபடுத்தி கடைவிரித்து விட்டது. சீனாவிடம் எல்லா வகையான பொருளும் உள்ளூரிலேயே உற்பத்தியாகிறது. நாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி நம்மால் இந்தியாவை உயர்த்த முடியுமா என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை சீனாவிடம் இருந்து இறக்குமதியை குறைத்தாலும் அமெரிக்காவிடமிருந்து பொருட்களை வாங்குவோமே தவிர சுயசார்பு குறித்து முழுமையான விழிப்புணர்வு நம்மிடம் இன்னும் முழுமையாக வரவில்லை. ஸ்மார்ட் போன்கள், தொலைத்தொடர்பு உபகரணங்கள், டிவி உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், எஃகு பொருட்கள் என அந்நாட்டு இறக்குமதிகளை உடனடியாக கைவிட முடியுமா? சிவகாசி பட்டாசுகளை தடை செய்துவிட்டு சீன பட்டாசுகளை அதிகம் பயன்படுத்தலாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு கூட போடப்பட்டது. ஆனால் எந்த அரசும் அந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இன்னமும் கூட சீன பட்டாசுக்கு வக்காலத்து வாங்குவோரும் சிவகாசி பட்டாசை அழிக்க வேண்டும் என்று வரிந்து கட்டுவோரும் வடக்கில் அதிகமாகவே உள்ளனர். பட்டாசுக்கே இந்த நிலை என்றால் உதிரி பாகங்கள், மருந்து பொருட்களுக்கான தற்சார்பு கிடைக்குமா? சீமான் ஒருமுறை சொன்னார், தக்காளி வெங்காயம் எல்லாமே இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துவிடும், தற்சார்பு எங்கே என்று அவர் கேட்டது நியாயமான கேள்விதான். ஒருவேளை சீன பொருட்களை புறக்கணித்து விட்டால் அங்கிருக்கும் தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கும் பெரும் முதலாளிகள் டிவிஎஸ், டாடா, அசோக் லைலாண்ட் போன்றோர் இதனை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பது சந்தேகம்தான். அதே போல சீன உணவகங்களை மூட வேண்டும், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே போல காமெடியாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. அது உள்ளூரில் அரசியல் செய்ய மட்டுமே பயன்படும். ஆக்கப்பூர்வமாக நமக்கு 0.5% கூட பயன் கொடுக்காது. நம்மிடம் சீனா இறக்குமதி செய்வதை விட நாம் தான் அதிக எண்ணிக்கையில் பொருட்களை சீனாவிடமிருந்து வாங்குகிறோம். மொத்தம் சராசரியாக 16% சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது என்கின்றது ஒரு புள்ளி விவரம். ஆனால் சீனாவோ நம்மிடம் வெறும் 3.2% மட்டுமே இறக்குமதியை நம்பியுள்ளது. ஆக இந்திய சந்தைக்குள் சீன பொருட்களின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கிறது. உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருப்பதால் சீன வர்த்தக புறக்கணிப்பு சாத்தியமா என்பது தெரியவில்லை. இதைத்தான் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியும் சொல்கிறார், சீன பொருட்களுக்கு கிடைக்கும் சந்தை வாய்ப்பை பறித்து நம் உற்பத்தி பொருட்களுக்கு வழங்குவது என்பது எனது நோக்கமாக இருந்தது. அந்த திட்டத்தை இந்த பாஜக அமல்படுத்த நடவடிக்கை எடுத்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நம் எல்லையில் சீனா தாக்குதல் நடத்திய பிறகு சிலருக்கு அந்த நாட்டு பொருட்களை புறக்கணித்தே ஆக வேண்டும் என்ற ஞானோதயம் வந்திருக்கிறது. சீன பொருட்களை புறக்கணிப்பது என்பது அவ்வளவு எளிமையான காரியமல்ல. அதற்கு உரிய திட்டங்களை அமல்படுத்த வேண்டியது அவசியம். நான் அறிவித்த அந்த திட்டமே அதற்கு சாட்சி என கூறியிருக்கிறார். ஒருவேளை இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என்று இந்தியா கராராக முடிவெடுத்து விட்டால் எந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடனே ரத்து செய்ய வேண்டும். சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்க வேண்டும். சுதேசி பொருட்களைத்தான் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த புறக்கணிப்பு எல்லாம் வெறும் வாய்சாடல்கள் தான். எங்கோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் சீன பொருட்கள் நம்முடன் பயணித்துக் கொண்டேதான் இருக்கும்.